உலக மக்கள் தொகையில் பலவிதமான நோய்களால் பலர் அவதிப்படுவதாக புள்ளி விவரம் சொல்கிறது. குறிப்பாக புற்றுநோய், சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறுகள் இப்படி நோய்கள் வரிசை கட்டி நிற்கிறது. நோய்களின் வருகையும் அவற்றின் தாக்கமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே உள்ளன. குறிப்பாக இந்த வரிசையில் புகைப்பழக்கம் முதன்மையான இடத்தில் இருந்து கொண்டு மக்களை வாட்டி வருகிறது. இதனால் மிகவும் மென்மையான நுரையீரல் பொசுங்கி உயிரை பறித்து விடுகிறது. இது போன்ற நிலை ஏற்படாமல் இருக்க ஒரு அருமையான தீர்வு இருக்கிறது. புகைத்தாலும் உங்கள் நுரையீரல் பாதிக்காமல் இருக்க இந்த வீடியோவில் கூறும் காய்கனிகளை சாப்பிட்டு வந்தாலே போதும். நமது உடல் உறுப்புகளில் இந்த நுரையீரல் மிக முக்கியமான உறுப்பாக கருதப்படுகிறது. இவற்றை நாம் பழுதுபடுத்தினால் பிறகு நாம் தான் வருத்தப்பட வேண்டும். நமது மூச்சு காற்றை சுத்திகரித்து தரும் முக்கிய வேலையை செய்வதே இந்த நுரையீரல் தான். நுரையீரல் பாதுகாக்க இந்த சின்ன பழமான எலுமிச்சை உதவும். தினமும் காலையில் எலுமிச்சை சாற்றை நீரில் கலந்து குடித்து வந்தால் நுரையீரல் சுத்தமாக இருக்கும். முக்கிய குறிப்பாக இதனை காலை உணவிற்கு முன்பாக குடிக்க வேண்டும். அடுத்து அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் முக்கியமானதாக கருதப்படுவது இந்த கேரட். உடல் ஆரோக்கியத்தை சீராக வைக்க கேரட் நன்கு உதவுகிறது. 300 மில்லி கேரட் ஜூஸை காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் குடித்து வந்தால் நுரையீரலை சுத்தம் செய்து விடலாம். அடுத்து இஞ்சி. சளி, இருமல் போன்ற தொல்லைகளுக்கு எப்படி இந்த இஞ்சி உதவுகிறதோ அதே போன்று நுரையீரலை சுத்தம் செய்யும் முக்கிய வேலையையும் இது நன்கு செய்கிறது. சுவாச குழாய்களில் உள்ள நச்சுத்தன்மையையும் கிருமிகளையும் இது முற்றிலுமாக நீக்கிவிடும். இதற்கு இஞ்சி டீயை குடித்து வந்தாலே போதுமானது. அடுத்து ஓரிகனோ. இதில் இயற்கையாகவே உள்ள ஹிஸ்டாமைன் என்கிற மூலப்பொருட்கள் சுவாச குழாய்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது. உணவில் இதனை சேர்த்து கொண்டால் நுரையீரல் பிரச்சனையின்றி இயங்கும். மேலும் மூச்சின் வேகத்தையும் சீராக்கும். அடுத்து அன்னாச்சி பழம். நுரையீரலில் உள்ள பாக்டீரியாக்களை கொல்வதில் இந்த அன்னாச்சி பழம் பெரும் பங்கு வகிக்கிறது. இவற்றில் எண்ணற்ற அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளதாம். இரவு தூங்குவதற்கு முன் அன்னாச்சி பழ சாற்றை 400 மில்லி குடித்துவிட்டு தூங்கினால் நுரையீரல் சுத்தமாகிவிடும். அடுத்து புதினா. மூலிகைகளில் சிறந்த ஒன்றாக இந்த புதினாவை மருத்துவர்கள் கூறுகின்றனர். டீ கஞ்சஸ்டன்ட் தன்மை இதில் அதிகம் உள்ளதாம். அதாவது நுரையீரலை சுத்திகரிக்கும் தன்மை புதினாவில் நிறைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். நுரையீரல் பாதிப்பால் அவதிப்படுவோர் தினமும் 3 முதல் 5 புதினா இலைகளை சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். அடுத்து பூண்டு. பூண்டில் அல்லிசின் எனப்படும் முக்கிய மூலப்பொருள் உள்ளது. இது ஆன்டி பாக்டீரியல் அதிகம் தன்மை கொண்டது. குறிப்பாக ஆன்டி கார்சினோஜெனிக் தன்மை அதிகம் நிறைந்துள்ளதாக ஆய்வுகள் சொல்கிறது. எனவே நுரையீரலில் சேரும் அழுக்குகளை முற்றிலுமாக சுத்தம் செய்து விடுமாம். அடுத்து சப்போட்டா. பொட்டாசியம் அதிகம் நிறைந்துள்ள பழங்களில் இந்த சப்போட்டாவும் ஒன்று. இவை உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகம் உதவும். குறிப்பாக நுரையீரல் மற்றும் இதயத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துமாம். சப்போட்டா ஜூஸை குடித்து வந்தால் நுரையீரல் அழுக்குகள் விரைவிலேயே சுத்தமாகிவிடும். அடுத்து மஞ்சள். ஏராளமான மருத்துவத்தன்மை கொண்டது இந்த மஞ்சள். இது உடல் சம்பந்தமான பல நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் திறன் பெற்றது. இதில் உள்ள கர்க்குமின் என்ற முக்கிய மூலப்பொருள் நுரையீரல் சேரக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யும் ஆற்றல் பெற்றது. அடுத்து பொட்டாசியம் நிறைந்த பழங்கள். அதிக அளவில் பொட்டாசியம் நிறைந்த பழங்களான ஆரஞ்சு, வாழைப்பழம், தக்காளி, அத்திப்பழம் போன்றவற்றை உணவில் தொடர்ந்து சேர்த்து கொண்டால் விரைவிலேயே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி பெற்றுவிடும். எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்